ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக இடம் வழங்கியவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாததால் நீதிமன்ற உத்தரவின்படி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள பொருட்களை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பூபேஷ். பூபேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். நிச்சயமாக, ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக அந்த பகுதியில் நில ஆர்ஜிதம் செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த 1986 மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஷேக் அலாவுதீன் மற்றும் ஹைரூன் பீவி ஆகியோர் 2 ஏக்கர் 87 சென்ட் இடத்தை அரசிற்கு வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்குவதாக உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் தங்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குமாறு அவர்கள் நீதிமன்றத்தை அணுகியடுத்து கடந்த 1993 அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 1,04,984 ரூபாய் வழங்கியிருந்தனர். பாக்கி தொகையாக 1,21,652 ரூபாய் கட்டுவதாக உறுதியளித்திருந்த நிலையில் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை உரிய காலத்தில் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து மீண்டும் பாதிக்கப்பட்டவர்கள் ராமநாதபுரம் மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் முறையிட்டதை அடுத்து அவர்களுக்கு வட்டியுடன் சேர்த்து உரிய இழப்பீட்டுத் தொகை வழங்குமாறு உத்தரவிட்டிருந்தது. அவர்களுடைய இழப்பீட்டுத் தொகை மேலும் உரிய காலத்திற்குள் அவர்கள் வழங்காததை அடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து பாக்கி தொகையான 1,68,190 ரூபாயை உடனடியாக வழங்க உத்தரவிட்டும் வழங்காததை அடுத்து ராமநாதபுரம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள அசையும் பொருட்களை ஜப்தி செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவிட்டு நீதிமன்ற ஆமினா இன்று ராமநாதபுரம் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை ஈடுபடுவதற்காக வந்திருந்தால் அப்போது அங்கிருக்கக்கூடிய கோட்டாட்சியர் அலுவலக ஊழியர்கள் தங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதனை மீறியும் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கணினி உள்ளிட்ட பொருட்களை தற்பொழுது நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் அமினா உள்ளிட்டோர் ஜப்தி செய்து எடுத்து செல்லக்கூடிய சூழலானது நிலவுகிறது. நிலம் வழங்கியவர்களுக்கு, ஆட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக நிலம் வழங்கியவர்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகை கொடுக்காததை அடுத்து அமினா வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜப்தி நடவடிக்கை ஈடுபட்டுவது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.